श्री महागणपतये नमः ओम श्री बालगुरुनाथाय नमः नेरल अनेवरुक्कुम अनेक नमस्कारंगल इप्पा नाम एप्रल मासत्तुनुडैय पलापलन पाकरों पाकरत्तुक्कु मुन्नाडी इंद मासत्तुनुडैय ग्रह संचारंगल द ट्रांसिट ऑफ द प्लैनेट्स एन्नेन्न अप्पडिंगरत मुदल्ल नाम पाकलाम ऋषभ राशियिल செவ்வாயும் ராகுவும் விருச்சிகத்தில வந்து கேதுவும் மகர ராசியில குரு சனி ரெண்டும் இருக்கு மீன ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் ஸோ இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டனாக்கா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்து பிரவேசம் பண்ண போகிறார் செவ்வாயானவர் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் சுக்கிரன் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார் புதனானவர் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தன்னுடைய நீச்ச ராசியான மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார் ஸோ இதெல்லாம் முக்கியமான சில சின்ன சின்ன தேதிகளில் இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் இதோட என்ன ஒரு விசேஷம் கேட்டனாக்கா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உகாதி உகாதினா ஒரு யுகமானது முடிஞ்சு அடுத்த யுகமானது ஆரம்பிக்கப்படுறதுன்னு சொல்லுவாள் அதுதான் ஒரு உகாதி அப்படின்பா அந்த யுகாதியும் ஆரம்பிக்கிறது அன்னைக்கு இன்னொரு என்ன விசேஷம்னா வசந்த நவராத்திரின்னு சொல்லுவா நம்மளுக்கு விசேஷமான இருக்கக்கூடிய நவராத்திரியில் வசந்த நவராத்திரி அப்படிங்கிறதும் ஒன்று அந்த வசந்த நவராத்திரியும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பிக்க போகிறது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை தமிழ் வருஷம் பிறக்கிறது புது வருஷமானது பிளவ வருஷம் பிறக்க போகிறது அன்னைக்கு என்னன்னு கேட்டானாக்கா மேஷ விஷு புண்ணிய காலம்னு பேர் ஸோ பரிவாரெல்லாம் நினச்சிட்டு ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு உகந்த நாள்னு அதை வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி திங்கக்கிழமைக்கு ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டாலக்கா சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுடைய நாள் அன்னைக்கு விசேஷமான நாட்கள் இது இந்த மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான பண்டிகையினுடைய நாட்கள் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு வருவோம் விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம் ரொம்ப மேலேயும் போக மாட்டான் ரொம்ப கீழேயும் வந்து போகாது ஏன்னு கேட்டானாக்கா இந்த பத்துக்குடைய சூரியன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி வரப்போகிறார் அந்த சூரியனுடைய 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஸோ சில சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும் சரி அந்த குழப்பம் எங்கே வரும் இவனுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் குழப்பத்தை கொடுப்பான் அதே மாதிரி குடும்பத்திலையும் சில தேவையில்லாத குழப்பங்களை இந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் சந்திக்கக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் பொதுவாக இவ வந்து எதுலையுமே கேர்ஃபுல் நிதானம்னு சொல்ல மாதிரில அந்த மாதிரி ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலையை இவ எடுத்துன்னு வந்தாள்னாக்கா இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும் சரி இப்போ வேலைக்கு வருவோம் இப்போ சில பேர் சேஞ்ச் ஆஃப் ஜாப் ட்ரை பண்ணு சில பேருக்கு வேலையை விட்டு இருப்பா சில பேருக்கு வேறு வேலைக்கு மறுச்சு பண்ணிருப்பா இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறவா நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும் சரி அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம் அதில் வந்து நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னா அதுலேயும் இவாளுக்கு நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம்னு சொல்ல மாதிரில அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் என்ன ஒன்று ஒன்று இந்த லக்னாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் அதனால் கொஞ்சம் அந்த உடம்பு உபாதைகள் கொடுப்பான் இந்த செவ்வாய் மாறுது பார்த்தால ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல செவ்வாய் தன்னுடைய சத்ருவனுடைய ஸ்தானம் அதில் வர்றதுனால தன்னுடைய உடம்பில் மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் லாங் டிஸ்டன்ஸ் அவசியமாக இருந்ததுன்னா அதை போகலாம் தேவையில்லாத பிரயாணத்தை குறைச்சிக்கிறது இவா நல்லது இந்த 8ல செவ்வாய் சில பேருக்கு பிபின்னு சொல்ல முதலாக அதை வந்து கொடுக்கலாம் சுக்கரனுடைய பலம் கொஞ்சம் குறையிறதுனால சில பேருக்கு சுகர் ரிலேட்டட் டயாபிட்டிக் அந்த மாதிரி வரலாம் இதிலெல்லாம் இவா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துன்னு வந்தாள்னாக்க போதும் அதையும் குறைச்சிக்கிறதுக்கு இவா என்ன பண்ணலாம் ஒரு முருகனுடைய ஆராதனை வந்து பண்ணலாம் பிரதி செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை முருகனை தரிசனம் பண்ணது கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அல்லது சண்முக கவச்சம் படிக்கலாம் அல்லது சத்ரு சங்காரி வேர் பதிகம் சொல்ல மாத்தல அதெல்லாம் கூட படிக்கலாம் முடிஞ்சுவா ஒரு நடை முடிஞ்சால் அவள் வந்து திருச்செந்தூர் போய் அந்த முருகன் கூட தரிசனம் பண்ண வந்தால் நக்கம் சில காரியத்தினுடைய தடைகள் இதுவரையும் இருந்துட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் கூட இவாளுக்கு நிவர்த்தியாகி கிடைக்கும் அப்புறம் இந்த 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும்
இருக்கக்கூடிய குரு ஒரு நல்ல இடத்துல இந்த மாதம் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப நல்ல மார்க் வாங்குவாள். சில பேர் நல்ல ஒரு ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு நல்ல ஒரு மெடல் வாங்குறது அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட கிடைக்கும். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவா கூட இந்த விருச்சிக ராசியில் உள்ளவாடலாம். இந்த ஸ்போர்ட்ஸில் கூட நல்ல பேர் கிடைக்கிறது, ஒரு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வர்றது, அதில் ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம் இதெல்லாமே இவளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஏழாம் இடத்தினுடைய பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சில சமயத்தில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ சின்ன சின்ன ஒரு உடம்பு உபாதைகள் வரும். இந்த லேடிஸுக்கு பார்த்தோன்னா லேடிஸ் ப்ராப்ளம்னு சொல்ல மாதிரி யூக்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அந்த மாதிரி, ஏன்னா சுக்கரனுடைய பலம் குறையிறது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேருக்கு ஒரு கண் சம்பந்தமான, அதாவது ஒரு வலது கண் ஒரு வலிகள் வரலாம், அல்லது வலது கண் ஐ இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், அல்லது ஐ ரிலேட்டட் அந்த வலது பக்கத்தில் அந்த வலது கண் எஸ்பெஷலி அதில் சின்ன சின்ன ஒரு நோய்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த பரிகாரத்தை பண்ணின்றெல்லாம் அதீதமான ரொம்ப அதிகம் இல்லாமல் அதை வந்து குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தினுடைய சஞ்சாரமும் ஜீவனஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால வேலையில் உள்ளவாளுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லவே இருக்கும். என்ன, இந்த பத்துக்குடிய சூரியன் ஆறாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனாலையும் அந்த சூரியனோட சுக்கரன் சேரப்போகிறனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பட் ரொம்ப நல்ல பேருங்கிறது எதிர்பார்க்க, அதான் முதலே சொன்ன மாதிரி கீப் கழுன்னு சொல்ல மாதிரி நம்ம என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு யார் எது சொன்னாலும் ஒரு காதலை வாங்கி ஒரு காதல் விட்டு போனாலக்கா விருச்சிக ராசிக்காரா இந்த மாதத்தில் எந்த விதமான ஒரு கெட்டுப்பேர் இல்லாமல் அந்த ஆவரேஜுன்னு சொல்ல மாட்டேன் அந்த ஆப்டிமம் லெவல்னு சொல்லுவேன், அந்த ஆப்டிமம் லெவலோட இவன் வந்து இதை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கேளுங்க, கேட்டுட்டு அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் கேட்டு விடுபடியே விடாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதனால் வரக்கூடிய இது எல்லாருக்குமே ஒரு நன்மை வந்து கிடைக்கும். நீங்கள் அதோட உங்களுடைய கமெண்ட்ஸ் அதையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நமக்கு என்ன வர்றது அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எனக்கு ஒரு ஃபீட்பேக் நீங்கள் சொல்லி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதனால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லுவாள். ஸோ அதுதான் நம்ம போகிறோம், அதனால பெருசு இல்லை. ஸோ நீங்கள் எல்லாரும் எல்லா விதமான சுகத்தையும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாமே என்னுடைய பாலகுருநாதன் வேண்டிக்கிறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.